இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் 100 அடி உயர கொடிக்கம்பம் நடப்படுகிறது. மேலும் மாநாட்டுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுடன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் குணாநிதி. குணாநிதி, எது போன்ற உணவுகள் பரிமாறப்படுது, எவ்வளவு பேருக்கு உணவு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு? வணக்கம் தேவப்பிரேன். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீசாலை பகுதியில் அதற்கான மாநாட்டு பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏறத்தாழ பணிகள் முழுவதுமாக முடிந்த நிலையில் அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கொடிக்கம்பத்தில் விஜய் அவர்கள் தற்போது வந்து அந்த தாவைக்க கொடியை வந்து ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கான பணிகள் என்பது நடைபெற்று வருவதை நம்ம நேரலையில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாநாட்டை காண்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் அவர்கள் மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை, அதாவது குறிப்பாக நிகழ்ச்சிகளை பார்ப்பது சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 40 LED திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கு உள்ளேயும் மற்றும் மாநாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வரை 40 LED அந்த இது வந்து அமைக்கப்பட உள்ளது. அந்த திரைகள் மூலமாக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் சிரமமின்றி மாநாட்டு நிகழ்ச்சிகளை காணுவதற்கு வசதியாக அது ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைவ உணவு, வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் உள்ளிட்டவை அடங்கிய பை வந்து தொண்டர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதற்காக பல உணவகங்களுக்கு அவர்கள் வந்து ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக 100 தடுப்புகள் என்பது தயார் செய்யப்பட்டு அதற்காக இங்கு தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மாநாட்டு முகப்பில் தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் மன்னர்களுடைய புகைப்படங்கள் வந்து இடம்பெற இருக்குது. ஏற்கனவே மாநாட்டு மேடைக்கு இடதுபுறமாக தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜருடன் விஜய் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தமிழக மன்னர்களுடைய புகைப்படமும் தற்போது இடம்பெறுவதற்கு அதற்கான பணிகளும் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டி நடந்து வருகிறது. உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி. வங்கக்கடலில் உருவான டானா புயல் தற்போது முழுவதுமாக கரையை கடந்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி டானா புயல் வங்கக்கடலில் உருவான நிலையில் இன்று அதிகாலை ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. இதன் மூலமாக தரைப்பகுதியை அடைந்தவுடன் இந்த புயலானது வலுவிழப்பது என்பது வழக்கமாகும். அதன் அடிப்படையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் கடலிலிருந்து தரைப்பகுதியை தொட்டிருப்பதன் காரணமாக இது மெல்ல மெல்ல இனி வலுவிழக்க தொடங்கும். அதே நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பல இடங்களில் கனமழை என்பது பதிவாகியிருக்கிறது. மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. மின்சார இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பாக சுமார் 10 லட்சம் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது ஒடிசா மேற்கு வங்கம் இடையே இந்த டானா புயலானது முழுமையாக கரையை கடந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.